மோசடி செய்வதற்காக போலீஸ் என கூறி ஏமாற்றும் நபர்களை பார்த்திருப்போம். ஆனால் சின்ன வயது முதலே ஆர்பிஎஃப் போலீஸாக வேண்டும் என ஆசைப்பட்ட பெண் அந்த கனவு நிறைவேறாது என்பதை அறிந்து வேதனையடைந்து பெற்றோர் மற்றும் உறவினர்களையாவது திருப்திப்படுத்த நினைத்த அவர் ஆர்பிஎஃப் எஸ்ஐ சீருடையை வாங்கி அணிந்து கொண்டு தனக்கு போலீஸ் வேலை கிடைத்துவிட்டதாக நம்ப வைத்து நாடகமாடியுள்ளார். ஓராண்டுக்கு மேலாக போலீஸ் என கூறி வந்த அவர் மாப்பிள்ளை பார்க்கச் சென்றபோது சிக்கியது எப்படி? தெலங்கானா மாநிலம் நல்லகொண்டா மாவட்டம் நார்கட் பள்ளியைச் சேர்ந்த மாளவிகா ஹைதராபாத் நிஜாம் கல்லூரியில் பட்டப்படிப்பை முடித்தார். ரயில்வே போலீஸ் அதிகாரி ஆக வேண்டும் என்பது அவருடைய ஆசை. இதற்காக 2018 ஆர்பிஎஃப் தேர்வில் பங்கேற்றார். பார்வை குறைபாடு காரணமாக அவரால் அதில் தகுதி பெற முடியவில்லை. இதனால் தன் பெற்றோரையும் கிராம மக்களையும் திருப்திப்படுத்த போலி ஆர்பிஎஃப் எஸ்ஐயாக முடிவெடுத்துள்ளார். இதற்காக ஹைதராபாத் எல்பி நகர் பகுதியில் ஆர்பிஎஃப் போலீசார் அணியும் சீருடையை விலைக்கு வாங்கியுள்ளார். ஏறக்குறைய ஒரு வருடமாக நல்லகொண்டாவில் ரயில்வே எஸ்ஐயாக வேலை செய்வதாக ஊர் மக்கள் மற்றும் பெற்றோரை நம்ப வைத்தார். எஸ்ஐ சீருடையில் கோயில்களுக்கு செல்வது, அரசியல் பிரபலங்களோடு புகைப்படம் எடுத்து இன்ஸ்டாகிராமில் பதிவிடுவது இவருடைய வழக்கம். இந்த நிலையில் அவருக்கு பெற்றோர் மாப்பிள்ளை பார்த்துள்ளனர். மாப்பிள்ளை பார்க்கும் நிகழ்வின் போது எஸ்ஐ சீருடையில் சென்றுள்ளார் மாளவிகா. அவரிடம் எங்கு பணியாற்றுகிறார், சம்பளம் உள்ளிட்டவை குறித்து கேட்டபோது அவர் முன்னுக்கு பின் முரணாக பேசியுள்ளார். இதனால் சந்தேகமடைந்த மாப்பிள்ளை வீட்டார் தங்களுக்கு தெரிந்த ஆர்பிஎஃப் உயர் அதிகாரிகளிடம் விசாரித்த போது மாளவிகாவின் நாடகம் வெளிச்சத்திற்கு வந்தது. உடனடியாக உஷாரான நல்லகொண்டா ஆர்பிஎஃப் வீரர்கள் மாளவிகாவை செகந்திராபாத் ரயில்வே ஸ்டேஷன் அருகே பிடித்துள்ளனர். அவர் மீது பல்வேறு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். விசாரணையில் அவர் ஆர்பிஎஃப் எஸ்ஐ என கூறி ஏதும் மோசடியில் ஈடுபட்டாரா, அல்லது பெற்றோர் உறவினரை நம்ப வைக்க மட்டும் இதுபோன்று வேஷம் போட்டாரா என தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். பெற்றோர் உறவினர்களிடம் இளம்பெண் ஆர்பிஎஃப் எஸ்ஐ என கூறி ஏமாற்றி வந்த நிலையில் திருமணம் செய்ய வந்த மாப்பிள்ளை வீட்டாரிடமும் அதே பொய்யை சொல்லி சிக்கிய சம்பவம் தெலங்கானாவில் பரபரப்பை ஏற்படுத்தி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.